திரையுலகை ரசிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைக்கு. இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ் டுடே அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பயங்கரமாக அதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் டுடே அப்படின்ற அந்த படத்தோட ட்ரைலர் வந்தபோதே வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அதில் ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் காட்டியிருந்தாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே பார்க்கணும். ஒரு பர்சனல் ஃபோனை இன்னொரு அது என்ன சொல்கிறது, லவ்வர் ரெண்டு பேரும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு ரணகலம் நடக்கும் அப்படின்ற இந்த படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து ரொம்ப அநூன்யம், நாங்களாம் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படின்ற நிறைய கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி நம்ம அண்ணன் அது என்ன சொல்ற பிரதீப் ரங்கநாதன் அவர்களை வந்துட்டு ஒரு சிறப்பான படம் எடுத்திருந்தாரு. ஏன்னா அவரோட நம்ம ஏற்கனவே உள்ள கோமாளி படம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்றது பிளாக் பஸ்டர் அப்படின்னே நம்ம கண்டிப்பாக வந்துட்டு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா, கதை ஆரம்பித்ததுலேருந்து கதை முடிகிற வரைக்கும் எங்கேயுமே நம்ம ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு முகம் சுளிக்கும் விஷயமே வந்துட்டு கிடையாது அப்படின்றதான் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கதையோட டேரக்டரை பற்றி நம்ம அந்த டேரக்டர் எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காருன்னு பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் வரும். ஏன்னா அவர் தான் ஹீரோவும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதையில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நான் சொன்ன மாதிரியே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, டயலாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப மெனக்கெட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு விஷுவலாக வந்துட்டு கதை கதை கதைன்னு ஒரு கதைக்கான அந்த டயலாக்ஸ் வந்துட்டு எழுதிட்டு போயிடலாம். ஆனால் இது எப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ஜாலியாக பேசுவாங்க, எந்தெந்த மீனிங்கை வச்சு பேசுவாங்க, எப்படி எப்படிலாம் அவங்களுக்குள்ள ஒரு ஃபன் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக அதுக்காக ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் அப்படின்றத வந்து பண்ணியிருப்பாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு சிரிக்கவும் சிந்திக்கவும் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, பண்ணியிருக்காரு அப்படின்றதே சொல்லணும். ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஸ்டோரி அப்படின்றத டைரக்டர் வந்துட்டு அவரோட வேலையை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஒரு ரெண்டு பேரும் சிறப்பான கதாநாயகன் கதாநாயகியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது யார் அப்படின்னம்னா, ஐயா சத்யராஜ் அவர்களையும் நம்ம ராதிகா அம்மையார் அவர்களையும் வந்துட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஐயா சத்யராஜ் அவர்களோட கேரக்டர்லாம் அல்டிமேட்டாக வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்ஸு, பாடி லாங்குவேஜ், அது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது வீட்டில் விசேஷம் படத்தில் எப்படி பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டை வந்து இதுலேயும் வந்துட்டு ஐயா சத்யராஜ் அவர்களை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை தொடர்ந்து நம்ம ராதிகா அவங்கள பற்றியும் நம்ம பேசியாகணும். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னம்னா வேற லெவலில் அந்த டயலாக்ஸு, அந்த அவங்களோட எப்பியில் ஒரு காமெடி சென்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இது பண்ணி அவனை அடிக்கிறது, பையனை இது பண்ணுறது, நிறைய விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு கேர் எந்த அளவுக்கு ஒரு அம்மா எடுத்துப்பாங்க அப்படின்றதே அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் யோகி பாபு அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசணும். அவரை வந்து நிறைய ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம். இதில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ரோதி பாபு யோகி பாபு வந்துட்டு போட்டிருக்காங்க, பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சஸ்பென்ஸை வச்சு ஒரு இடத்துல வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இவரையும் வேற மாதிரியே அந்த படத்தில் ஒரு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த போர்ட்ரேட் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்கும். அதுக்கும் நம்ம டேரக்டருக்கு வந்துட்டு சூப்பர் அப்படின்னே நம்ம சொல்லணும். யோகி பாபு அவர்களோட வர விஷயங்கள் எல்லாமே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றது. ஏன்னா அந்த சஸ்பென்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப எனக்கே இது இது இப்படி தான் நடக்கும் அப்படின்ற ஒரு பிரிடிக்ஷனே இல்லை. அதனால் அதை நான் அவங்கள்ட்ட உடச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களா, உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது. அதனால் அது என்ன தகவல் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா இது எல்லாமே அவர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு சூப்பராக போயிருக்காருன்னு சொல்லணும். அப்புறம் ஆஸ் எ ஹீரோ அப்படின்றதுல வந்து பிரதீப் பார்த்தீங்க அப்படின்னம்னா சூப்பராக அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அந்த கதைக்கு அவரை மாதிரி அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறனால தான் அதை சொல்கிறேன். அவரோட ஆக்டிங் அப்படின்றது வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும். இப்போ இதில் வேற யாராவதுலாம் கூட நடிக்க வச்சிருக்கலாம், ஆனால் அவர் எப்படி அந்த கதையை வந்து ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரோ அந்த ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்துருக்க பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல் ஆக்டிங் அப்படின்னே நம்ம சொல்லணும். யாராலையும் எதிர்பார்த்துருக்கவே முடியாது. இதை பார்க்கும்போது அவர் ஒரு ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோ அப்படின்னு கூட நம்ம சொல்லவே முடியாது. அவர் அந்த அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா அதை சொல்கிறது ஃபஸ்ட்டு நடிக்கும் போதெல்லாம் ஒரு டேரக்டர்னும் போது ஒரு சில விஷயங்கள் இதில் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். இதில் எந்த வகையிலுமே அப்படி இல்லவே இல்லை. முழுக்க 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 ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை எதுக்கு சொல்கிற அப்படின்னா, இந்த படத்தில் அவர் ஆக்டிங்கையோ படத்தையோ ஒருத்தர் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்ணில் தான் கோளாறு, அவங்களோட மனசுலேயும் கோளாறு அப்படின்றது தான் நான் வந்து இதில் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றதே சொல்லணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கேரக்டரும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அவ்வளோ 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 ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும், ஒரு சேடாக இருக்கிறது இருக்கட்டும், ஒரு ஃபீலிங்காக இருக்கிறது இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சந்தோஷம், துக்கம், ஒரு கவலை எல்லாத்தையுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை தூக்கி கொட்டியிருப்பாங்க அப்படின்ற சொல்லும்போது அதே மாதிரி சண்டை போடும் போதும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால் பயங்கரமாக வந்துட்டு இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை அப்படின்னே சொல்லணும். அதனால் இந்த படத்தை வந்து ஓவராலாக அப்படியே ஒவ்வொரு கதையை வந்து அதே மாதிரி இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறியீடை வந்துட்டு காமிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். படம் ஆரம்பிக்கலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சீன் வரும், அந்த மாம்பழ கொட்டையை வந்துட்டு ஒரு பையன் சாப்பிட்டுக்கிட்டு வருவான் ஓப்பனிங் சீனில். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு நொடி அதுக்குள்ளே வெப்பாப்பில் அதை வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ ஒவ்வொரு சீன் போயிட்டு இருக்கும்போது நடுவு நடுவில் வரும், அந்த பையன் நடந்து வருவான், அந்த பள்ளத்துலேருந்து நோண்டி அந்த கொட்டையை எடுத்து பார்ப்பான் மாங்கொட்டையை, அதுக்கப்புறம் திரும்பி உள்ளே ஊற்றுவான், அப்புறம் தண்ணி பாட்டில் வச்சுட்டு உட்காந்து வளருமான்னு பார்ப்பான். இப்படியே இருக்கும். இந்த பையன் யாரா? இது வந்து முதல்லேருந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 10 வாட்டி வந்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் அந்த லவ்வர் கூட சண்டை போடும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார் அந்த பையன். அழுதுகிட்டு இருக்கும்போது இது வளரவே மாட்டேங்குது அப்படின்வாங்க. அப்போ தான் ராதிகா மேம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்பிக்கை வேணும், அது வளரும்னு சொல்லி நீ புதைச்சி வை, அதுவே வளரும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சீனில் வரும்போது தான் அது ஒரு மிகப்பெரிய மரமாகவே வளர்ந்துருக்கும். அப்போ தான் பிரதீப் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னு வந்து அந்த படத்திலே பார்த்தீங்க அப்படின்னம்னா அவருக்கு வரும். அப்புறம் அந்த நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே நடக்கும். அப்புறம் கிளைமேட் சீன்லாம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்க, அந்த ஃபோன் மாறுறனால எந்த அளவுக்கு எவன்லாம் நுனியை பார்க்குறான் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது நிறைய ஒரு விஷுவல்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த என்ன சொல்கிறது நம்ம மெசேஜ் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துக்கிட்டு என்னென்னா ஒரு விஷுவலாக காமிச்சிருப்பாங்க. அதை எப்படி பேசுகிறாங்க ஒவ்வொருத்தர் அப்படின்னு ஒரு சைடில் ஒரு ட்ராவல் போட்டு ஒரு ரெஸ்ட் ரூமில் அந்த இது மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு என்னமோ இந்த ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி ஃபுல் ட்ராவல்லே போயிட்டு இருப்பாப்புல அந்த மாதிரிலாம் இருக்கும். முழுக்க 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 இந்த லவ் டுடே அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த அளவுக்கு அவர் எடுத்ததுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். ஆஸ் அ டைரக்டரா இந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டு அப்படின்றது பிரதீப் அவர்களுக்கு நம்ம கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அது வந்து ஈடினே ஆகாது அப்படின்றது தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ரொம்ப அந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் எல்லாரோட ஆக்டிங்கும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த அதுன்னு சொல்கிறது எப்படி எப்படிலாம் எல்லோரும் ஃப்ளட் பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு உடச்சி தள்ளியிருப்பார் அப்படின்னே சொல்லணும். அதனால் லவ் டுடே தட் இஸ் பெஸ்ட் டுடே அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லி இந்த படத்தோட ஒரு நல்ல ரேட்டிங் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு போனால் 100க்கு 100 5 ஸ்டாருக்கு 5 ஸ்டார் கண்டிப்பாக கொடுக்கணும். 5க்கு மேலே கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்றது தான் உண்மை. அதனால் படம் வந்து சூப்பராக இருக்குது, எல்லாருமே பாருங்கள், பார்த்து ரசிங்க. உங்களோட பேர் ஆதரவை இந்த படத்துக்கு கொடுக்குமாறு கேட்டு டிஜிட்டல் மீடியா சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்தனை உங்களை விடைபெறுவது உங்கள் இசைக்கு. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். எல்லோரும் மறக்காமல் கேட்டு டிஜிட்டல் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவேன். உங்களோட பெரிய ஆதரவு கேட்டை டிஜிட்டல் மீடியாவுக்கு தேவை. நன்றி.